வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி அண்ட் சாஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனியன் ஆயில் எப்படி பண்றது, அதுவும் சைனஸ் இருக்கிறவங்க இதை எப்படி பண்றது. எல்லாருமே வந்து லாங் ஹேர்க்கு ஆனியன் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்மளுக்கு சைனஸ் இருக்கிறதால கோல்டு வந்துடும், நம்ம யூஸ் பண்றதுக்கு பயப்படுறோம். ஸோ இந்த ஆனியன் ஆயிலையோ இல்லை ஆனியன் ஜூஸையோ நம்ம எப்படி வந்து ஹேருக்கு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை மேக் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓமம். ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டாக நம்ம ஜீரகமும் எடுத்துக்கிறோம். ஜீரகம் ஆப்ஷனல் தான், ஓமம் மட்டும் இருந்தால் கூட போதும். முக்கியமான விஷயம் வந்து ஆனியன் இல்லையா, ஆனியன் வந்து எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பல பூண்டு எடுத்துக்கிறோம். பூண்டு ப்ளஸ் அதே அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறோம். இஞ்சியோட தோலை சீவி வச்சுக்கிறது பெட்டர். நான் வந்து இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி ஆயில் பண்ண போகிறோம், அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இஞ்சியும் பூண்டையும் நான் நல்லா தட்டிக்கிறேன். இது கூட நீங்கள் ஓமத்தையும் வேணும் நல்லா தட்டிக்கலாம். இந்த இஞ்சி நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்னா, இஞ்சின்றது வந்து தள்ள இருக்கக்கூடிய நீரை எடுக்கும். ஆனியன் ஆயிலோ இல்லை ஆனியன் ஜூஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தள்ள வைக்கும்போது ஒரு குளிர்ச்சியை தரும். அந்த கோல்டாக போக்குறதுக்கு தான் இந்த இஞ்சி எடுத்துக்கிறோம். பூண்டு வந்து ஒரு ஸ்மெல்லுக்கு எடுத்திருக்கோம். இந்த பூண்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். ஆனால் பூண்டு போட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லது தான். இப்ப என்ன பண்றோம், ஆனியனை நல்லா அரைச்சு இன்ச்சில் அடிச்சு தண்ணி ஊத்தாம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் ஸ்ட்ரெயினர்ல வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ஜூஸை எடுக்க போறேன். அந்த ஜூஸை வந்து நான் எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படின்றது பாக்கலாம். இந்த ஜூஸை வந்து கண்டிப்பா நம்ம 15-20 மினிட்ஸ்க்கு மேல வச்சக்கூடாது. அரைச்ச உடனேயே வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிடணும். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஆனியன் ஜூஸை நம்மளோட ஹேர் ஃபால் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து சென்னை ராமபுரத்துல இருந்தப்போ அங்க பயங்கர உப்பு தண்ணி, அதுல வந்து பயங்கர ஹேர் ஃபாலும் இருந்துச்சு. ஆல்ரெடி லாங் ஃபேஸ், இதுல இன்னும் வேற முடி கொட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த ஆனியன் ஜூஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஹேர்லாம் முன்னாடி வளர்றது நல்லாவே எவிடென்டா தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஹேர் லைன்ல இந்த வாட்டரை யூஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்து நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போலாம். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு குட்டி கடாயை வந்து அடுப்புல போட்டுட்டேன். நீங்க கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம்லாம் ஜூஸ் ஊத்தக்கூடாது. எடுத்தோடனே நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது ஆனியன் ஜூஸை ஊற்றினும், அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா வெயிட் பண்ணி சூடானோன்னு தண்ணியை ஊற்றுனா அது வந்து ஒரு டிசாஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போது ஆயில் வந்து தண்ணி மேலே ஆட் பண்ணிட்டோம். அந்த ஆனியன் ஜூஸ் மேலே ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வச்சிருக்கிற ஓமம் ஜீரகம் அதை வந்து இதுல போட போறோம். பாருங்க நல்லா நிறைய வரும்போது இது வந்து வெடிக்கவோ மேல தெரிக்கவோ மோஸ்ட்லி செய்யாது. ஸோ இதை வந்து நம்ம அதுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா ஒரு 1 மினிட் கிட்டக்க வெயிட் பண்றோம். இது வந்து நல்லா உங்களுக்கு ஓமத்தோட வாசனை எங்க பார்த்தாலும் அடிக்கும். அந்த ஓமமும் வந்துட்டு உங்களுக்கு கோல்டுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் தரும். அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து இந்த இஞ்சியும் பூண்டையும் நான் தட்டி வச்சிருந்ததை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ள வேணும்னா உங்களுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான ஆயில் இருந்தால் போதும். இது பாருங்க, இப்போ ஒரு கண்டிப்பாக 1 மினிட் அதை வச்சிருக்கணும். அப்போ தான் ஒரு நல்லா வந்து அது கொதிச்சு வரும். அது வரும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த அருமா வந்து தெரியும். நீங்கள் வந்து 1 மினிட் கிட்டக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா 15-20 மினிட்ஸ் அது ஆறட்டும். இல்லை ஒரு 10-15 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணலாம். இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் லைக் 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கு அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து வடிகட்டி கம்ப்ளீட்டாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாகவும் நம்ம தலையில் வைக்கக்கூடாது. நீங்கள் இதை தலையில் வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் தலையில் நம்ம வைக்க போகிறோம். இந்த ஆயில் பாருங்கள் கிளியர் ஆயிலாக இருக்காது, ஏன்னா நம்ம நிறையா அரைச்சு வடிகட்டியிருக்கோம் இல்லையா. இதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆனியனோட வாசனை இருக்கவே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நம்மளை ஃபிங்கர்ஸில் டச் பண்ணிக்கிட்டு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஷிஹக்கா இல்லை ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு வாசனையுமே தெரியாது. நம்ம நல்லா அந்த எண்ணெய் போகிற அளவுக்கு ஷாம்பு இல்லை ஷிகக்காய் போட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. இல்லை நீங்கள் வந்து லைட்டாக ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஆனியன் ஸ்மெல் வராது. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்ல வாசனை. அதுதான் என்ன வாசனை? ஓமம் ஷாம்பூ.